மகர ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, பிப்ரவரி மாதம் என்னவோ மகர ராசிக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னு தனித்தனியா பார்த்தாதான் ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். முதல்ல தொழில் துறையை எடுத்துக்கலாம். தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில், வர்த்தகம், சிறு தொழில், பெருதொழில், தொழிற்சாலைகள், கம்பெனி எப்படி வேண்டுமானாலும் நீங்க வச்சுக்கலாம். அது எந்த சம்பந்தமான தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் இங்க பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தான அதிபதி விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஐந்துக்குடையவன் விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் மிதமான மாதமாக இருக்கும். தொழில இருந்து வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்களை எல்லாம் நீங்கள் நல்ல முறையிலே இறை ஆற்றலோடு எதிர்கொண்டு அதிலே வெற்றி பெறுவீர்கள். அதே போல தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், ஏற்கனவே தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் இல்ல தொழில் முடக்கம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள், அதே போல தொழில இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, இந்த விஷயங்கள்லாம் கூட படிப்படியாக குறையும். தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில வரவு செலவுகள் இருக்கும், தொழில் அன்றாடம் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும். அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா வேலை கிடைக்கும். இந்த மாதம் வேலை கிடைக்கும், நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாம வேலை கிடைக்கல சாமி அப்படின்னு குறைபாடா சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்குமா? நினைச்ச வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை நினைச்சுக்கோங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு இருக்கும், கிடைக்கிற வேலைக்கு நீங்க சேர்வதுதான் சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கல்வி, கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே கல்வி ஸ்தானத்தை பொறுத்து சிறப்பானதாக இருக்கும். கல்விக்கு ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியிலேயே வெற்றியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல கல்வி, கல்வி ஞானம் நன்றாக மேம்படும். அதே போல இந்த சமயத்துல பரீட்சைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் போர், குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் போன்ற கல்வி திறன் மேம்படும், கல்வி அறிவு மேம்படும். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக அதிக கவனம் தேவை. நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, அப்படிதான் ஆயிடுத்து, ஏற்கனவே எனக்கு பிரிஞ்சுட்டோம் சாமி, நாங்கள் சின்ன சண்டை தான், ரெண்டு மாசமா தனியா இருக்கும், ஆறு மாசமா தனியா இருக்கும், ஒரு வருஷமா தனியா இருக்கும். அதை போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டா, மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சேரக்கூடிய மாதம் தான். இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த மாதம் முழுவதுமே, இந்த வருடம் முழுவதுமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒற்றுமை கைகூடும், இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சில விஷயங்களை மறக்கவும், ஒரு சில விஷயங்களை மன்னிக்கவும் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை பாக்கியம், திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல யோகம் இருக்கு. இப்ப நான் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை போல இல்ல, திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் முழுவதும் சிறப்பானதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதம் தமிழுக்கு, தை மாதமும் மாசி மாதமும் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளை தருகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும், மகர ராசி அன்பர்களே. அதே போலதான் ஆரோக்கியம், ஆரோக்கியம் கைகூடும். ஒரு சிலருக்கு இந்த முட்டிவலி சம்பந்தப்பட்டது, முதுகெலும்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முட்டினாலும் அது எலும்பு தானே, சோ எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எங்க இருந்தாலும் சரிதான், உடம்புல, அது கால் நரம்பா இருக்கலாம், கை நரம்பா இருக்கு, கை எலும்பா இருக்கலாம், இந்த விரல்கள் சம்பந்தப்பட்டது, அப்ப அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டும், இதுல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.